டேஸ்ட் தி டெய்லி. மக்கள் நலத்திட்டங்களுக்கான மூலதன செலவுகளை மேற்கொள்ளாமல் கருணாநிதி பெயரில் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்கும் ஸ்டாலினின் அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்மா ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 42 மாதங்களில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அவை முழுமையாக முடிக்கப்படாமலும் கிடப்பிலும் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் ஒன்றியத்திற்குட்பட்ட கூனிமேடு கிராமத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாகவும், அழகன்குப்பம் பக்கிங்காம் கால்வாயிலும் ஆலம்பராக்கோட்டை அருகிலும் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் திட்டம், ஜெயலலிதா பல்கலைக்கழகம் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே கட்டப்படும் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை, நஞ்சை புகழூர் கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டுமானப் பணிகள் காலதாமதமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவிரி உபரி நீரினை 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டம், தலைவாசல் கால்நடை பூங்கா, ஜம்புநதி மேல்மட்ட கால்வாய், திருநெல்வேலி இரட்டை குளம் முதல் ஊத்துமலை கால்வாய் பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கப்படவில்லை, மதுராந்தகம் ஏரி தூர்வாரும் பணியில் 3 ஆண்டுகளாக தொய்வு என விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய பல திட்டங்களை திராவிட மாடல் அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக சாடியுள்ளார். சென்னை கடலின் நடுவே கருணாநிதி பேனா சிலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்க முனைப்பு காட்டப்படுவதாகவும், சென்னை முட்டுக்காட்டில் 487 கோடி ரூபாய் செலவில் கருணாநிதி பன்னாட்டு அரங்கம் அமைப்பதற்கு ஸ்டாலின் அரசு டெண்டர் கோரியும் கருணாநிதி பெயரில் அவசியமற்ற பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தென்பெண்ணை ஆற்றினை பாலாற்றுடன் செய்யாறு வழியாக இணைக்கவும் மற்றும் நந்தன் கால்வாய்க்கு பாசன வசதியை உறுதி செய்யவும் இணைப்பு கால்வாய் வெட்டும் திட்டத்தில் வடதமிழ்நாட்டு விவசாய பெருமக்கள் பெருமளவில் பயனடையும் திட்டத்திற்கு ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை எனவும், நிதி இல்லை என்ற காரணத்தை காட்டி ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். விளம்பர பிரியர் ஸ்டாலின் தனது தந்தை பெயரை அரசு கட்டடங்களுக்கு வைக்க வேண்டும் என்றால் அவரது அறக்கட்டளை சார்பில் அப்பணிகளை மேற்கொள்ளட்டும் என்று அறிவுறுத்திய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, போதிய நிதி ஒதுக்காமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ள பல மக்கள் நலத்திட்டங்களுக்கு முழுமையாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளார்.